உலகத்தில் 1018 ஊர்களின் பெயர்களை தமிழ் உச்சரிப்புடன் கூடிய ஆங்கில உச்சரிப்பாக மாற்றலாம் என்று தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. இதை வரவேற்று சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் வரவேற்றுள்ளார். அதேபோல் இந்தியாவின் பெயரையும் மக்கள் விருப்பம் ஏற்ப பாரதம் என்று மாற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இது இந்தியாவின் பெயரை இந்தியா என்று பல மக்களும் பல மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் பல மக்களும் சேர்ந்து வைத்தது தான் இந்தியா. தன்னிச்சையாக ஒருவர் என்று இந்தியாவை பாரதம் என்று மாற்றுவது என்பது நல்லதல்ல. அவர் ஜக்கி வாசுதேவன் என்று அவர் தன்னுடைய பெயரை ஜக்கி வாசுதேவன் என்று முதல் மாற்றுவாரா? அதை மாற்றிக்கொண்டு அப்புறம் போல இந்தியாவை நம் பாரதம் என்று மாற்றச் சொல்ல வேண்டும் என்றும் சொல்லட்டும். இந்தியா பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பல நாட்டு மக்களின் வாழ்ந்து பல நாட்டு மக்களை படையெடுத்து சின்ன சின்ன நாடாக இருந்ததை ஒன்று சேர்த்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னே ஒன்று சேர்த்தார்கள். அப்படியெல்லாம் ஒன்று சேர்த்து வந்தது தான் இந்தியா. அந்த நாட்டை வந்து இப்பொழுது பாரதம் என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லுவது பாரத மாதா கி ஜெய் என்ற கும்பலின் காரணமாகத்தான் சொல்கிறாரா என்று தெரியவில்லை. இதை அவர் தன்னுடைய பெயரை முதலில் அவர் மாற்றிக்கொண்டு பிறகு இந்தியாவின் பெயரை மாற்ற வேண்டும் சொல்ல வேண்டும். இதை செய்யாமல் ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த மக்கள் வாழக்கூடிய இந்தியாவை பல மதத்தவர்களும் வாழக்கூடிய இந்தியாவில் தன்னுடைய கருத்தை எப்படி தொடர்ந்து உச்சரித்து வருவது, பாரதம் என்று மாற்றம் என்று எப்படி கூறுவது? இந்தியா என்பதால் பல நாட்டு மக்களும் பல ஊர் மக்களும் அறிந்திருக்கிறார்கள். பாரதம் என்று மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்று கோரிக்கொள்கிறேன். நன்றி.